வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 2019-2020 நிதியாண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 7 நிமிடங்கள் அந்த பட்ஜெட் உரையை வாசித்தார் என்கிற செய்திகளை எல்லாம் காலையிலிருந்து நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த சூழலில் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு நிறைவேற்றுகிற விதமாக அந்த பட்ஜெட் இருந்ததா என்றால், முதலில் பட்ஜெட்டில் மிக பெரிதாக எதிர்பார்க்கவே முடியாது என்றெல்லாம் கூட சில பொருளாதார நிபுணர்கள் கூறினார்கள். காரணம், இடைக்கால பட்ஜெட் என்று பிப்ரவரி மாதத்திலே தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இடைக்கால பட்ஜெட் என்பதையும் தாண்டி பல்வேறு அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றிருந்தது. அதன் காரணமாக இதில் எதையும் பெரிதாக எதிர்பார்த்துவிட முடியாது என்கிற ஒரு கருத்து இன்று காலையிலிருந்து நிலவியது. அதனை தாண்டி விவசாயிகள், சிறு குறு அந்த தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அனைவருமே எங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள் என்பது எதுவுமே நிறைவேறவில்லை, ஏமாற்றம் அளிக்கிறது என்கிற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். விவாதிக்க எதிர்ச்சொல் கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கோபண்ணா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வங்கி ஊழியர், அதாவது இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் சிபி கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். பாஜகவினுடைய ஆதரவாளரும் பாரத் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆதி பிரபு, மூன்று பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மூன்று பேருக்கனுடைய வணக்கம். நான் முதல்ல சிபி கிருஷ்ணன் சார்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இந்த 2019-2020 மத்திய பொது பட்ஜெட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலே அதில் எல்லா தரப்பு மக்களும் எதிர்பார்ப்பாங்க. அரசாங்கம் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அதை பற்றிய ஒரு விவாதத்தை, முன் விவாதத்தை நடத்தணும். சரி, ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி எதுவும் பண்ணலை. அதுதான் ரொம்ப நேரம் இருந்ததா அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? இருந்தது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து விவசாய கொள்கையை பற்றி கூப்பிட்டு பேசுகிறாங்க. விவசாய கொள்கையை பற்றி சில நிலச்சி வந்தார்களுடைய 2 அசோசியேஷனுடைய தலைவர்களை கூப்பிட்றாங்க. அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க. ஒரு 1.5 கோடி விவசாயிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆல் இண்டியா கிசான் சபாவோ, ஒரு 1 கோடி மக்களை அல்லது பிரதிநிதிகளை உறுப்பினர்களை கொண்ட அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் யூனியன், இது ரெண்டுத்தையும் கூப்பிடவே இல்லை. ஒரு 2.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட சங்கத்தை விட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த விவசாயத்தில் என்ன வரும்னு எதிர்பார்க்குறோம் பார்த்தா இப்போ தெரியுது நமக்கு, ஒன்றுமே இல்லை. அவங்க விவசாயிகளுக்கான எந்த ரிலீஃப் கொடுக்குற மாதிரி அபிப்பிராயமே இல்லை, அதனால் அது வரவே இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலும் அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் 7-8-2 தேதிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 15-20 கோடி தொழிலாளர்கள் ஒரு வேலை நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. அதில் அடிப்படையாக சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஒரு 18,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளமாக கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. லேபர் லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அந்த சட்டங்களை எல்லாம் தொழிலாளர்களுக்கு பாதகமாக மாற்றாதிருக்குன்னு சொல்கிறோம். இந்த பட்ஜெட்டில் திரும்ப அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 44 லேபர் லாஸை நாங்கள் 4 கோடாக மாற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டில் 7ஆம் தேதி அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்கணுன்றத கை வைப்பாங்க. இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட் ஆக்டை முதலாளிகளுக்கு சாதகமாக மாற்ற போகிறாங்க. இதுக்கு அடிப்படையாக அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி லேபர் லாஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோன்றாங்க. அப்போ எதையெல்லாம் இந்த நாட்டினுடைய சாமானிய மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் இந்த பட்ஜெட்டினுடைய ஒரு பகுதியாக கொண்டு வராங்க. இன்றைக்கி நாடு முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, விவசாய எழுச்சி என்பது நடந்து, மகாராஷ்டிரா நடந்தது, மத்திய பிரதேசம் நடந்து, ராஜஸ்தான் நடந்து, கர்நாடகா நடந்து, நாடு பூரா நடந்தது. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய உர விலை கொடுங்க, விதை விலையை கொடுங்க, அதே போல் எங்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பொருளை எடுத்துக்கொள்ளுங்கன்றாங்க. எம்எஸ் சாமிநாதன் கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்கு, 150% ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்னவோ அதில் ஒரு 1/2 பங்கு கூட வச்சு எடுக்கணும்னு. ஆனால் அதை இந்த அரசாங்கம் செய்யலை, ஒன்றும் செய்யலைன்றது. 2வது, அதில் பல கோளாறுகள் இருக்குன்றது. 3வது, அப்படி செய்ய வேண்டுமானால் அரசு நிறுவனங்கள் தான் செய்யணும். இப்போ எஃப்சிஐ தான் செய்யணும், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. எதுவுமே செய்யலை அப்படின்னா, பாஜக அவர்களை சார்ந்த பேசுகிற போது 2022 விவசாயிகளுடைய வருமானம் ரெட்டிப்பாக்கப்படும் திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம், நீங்கள் எதை வேணால் சொல்லலாம். ஆனால் நடைமுறைப்படுத்துறதும் ஒன்று இருக்குல்ல, அதை நடைமுறைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்கலைன்றதான. இப்போ இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படும், இந்த 0 அப்படின்லாம் சொல்லிலாம் ஒரு திட்டம் வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து இன்றைக்கும் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது அதிகமாக இருக்குது? இன்றைக்கும் 4-1-2-3 விவசாயிகள் எல்லா மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது முதல்ல வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது வந்து கிரைம் ரெக்கார்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. சரி, அப்போ விவசாயிகளுடைய தற்கொலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு போதுமான வருமானம் என்பது கிடைக்கவில்லை. அவருடைய விளைபொருட்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கல, விலை கிடைக்கல.
இதையெல்லாம் இந்த பட்ஜெட் அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல. அதுலேருந்து தான் வருமானம் வரும், அதுக்கப்புறம் தான் டிமாண்ட் வரும், அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டிலோட சாதாரண மக்களுடைய அந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும். நிச்சயமா சார், இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் தான் பெரிதும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? வேற எல்லா தொழில்துறையினரும் எல்லாரும் நல்லா இன்னைக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு அந்த பட்ஜெட் இருந்திருக்குன்னு நம்ம வச்சுக்கலாமா? அப்படி கிடையாது. சரி, முதலில் விவசாயிகள் விவசாயம். ஆமாம் சரி, ரைட். நான் அடுத்த விஷயம் நீங்க அடுத்து இப்போ நீங்க எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறாங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம் பேசலாம் சார். நான் கோபண்ண சார் கிட்ட கேட்க விரும்புகிறேன். நிச்சயமா இந்த பட்ஜெட் வந்து ஏழைகளுக்கானது அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்து இருக்குன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய ஏமாற்றம்னு எதை வச்சு இந்த பட்ஜெட்டை நீங்க சொல்ல வர்றீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரு இடைக்கால பட்ஜெட், சரி, பியூஷ் கோயல் சார் தாக்கல், அதில் நிறைய அறிவிப்புகளை செஞ்சிட்டாங்க. ஏன்னா தேர்தலுக்காக நிறைவேற்றுகிறோமோ இல்லையோ, ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையோ, நிறைய அறிவிப்புகளை செய்தார்கள். அதற்கு பிறகு இப்போ நிர்மலா சீதாராமன் இப்போ ஒரு பட்ஜெட்டை பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டையும் இணைத்து தான் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ அவங்க வந்து வளர்ச்சி விகிதம் வந்து 7% இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் அதற்கான அறிகுறிகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, 2018-19 இந்த 4 காலாண்டுகள் பார்க்குறப்போ முதல் காலாண்டு 8%, அப்புறம் 7%, அப்புறம் 6.6 ஆகி 5.8 சரிஞ்சிருக்கு. இந்த 5 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் 5.8 என்பது மிகப்பெரிய வீழ்ச்சி. ஆக இந்த காலாண்டு இருக்குல்ல, ஜனவரி டு மார்ச், ஒரு பெரிய சரிவில் இந்த பொருளாதாரம் இருக்குது. இந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கான அறிவிப்புகள் எதுவும் பெரிய அளவில் இதில் தென்படலை. ஒன்று, ஒரு பட்ஜெட்னால் ஒரு வரைமுறை இருக்குது. ஒரு பட்ஜெட்னா எப்படி இருக்கணும், எதை சொல்லணும், எதை முதல்ல சொல்லணும், ரெண்டாவது சொல்லணும்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஒரு முன்மாதிரியாக இருக்கிற நிதிநிலை அறிக்கைகள் இருக்கு. அந்த அறிக்கையின்படி தான் பொதுவாக நிதிநிலை. ஆங்கிலேயர்கள் வகுத்து வைத்த ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, அதை தான் கடைபிடிக்கணும்னு கட்டாயம் இருக்கா? அப்ப நம்ம சூட்கேஸ்ல இருந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல சார்? திருப்பி பை வரைக்கும் மாறிடுறாங்களா? நீங்க பை சூட்கேஸை மாத்துங்க, அதுல தப்பு இல்லை. இந்த பட்ஜெட்டில் வந்து எப்படி அந்த ஃபார்மேட்டை மாத்துறது, எதற்காக மாற்ற? ரயில்வேவை சேர்த்து பொது பட்ஜெட்டோட இணைச்சவங்க இதில் நம்ம மாறுதல் பண்ண மாட்டாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லை, அவங்க வந்து நிறைய மாற்றுறாங்க, இதுலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாற்றத்தில் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த வருவாய், மொத்த செலவு, நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை, கூடுதல் நிதி திரட்டுதல், நிதி சலுகைகள், இதை பற்றியெல்லாம் நாம் அதில் தேடி தேடி பார்த்தாலும் எந்த தகவலும் கிடைக்கல. இது ஒரு ஃபார்மேட் விட்டு வெளியே போன சரி சில மரபுகள் இருக்குது. அந்த மரபுகள்லேருந்து மீறி தான் இந்த அம்மா புதிய மரபை புகுத்துறாங்க. அதுதான் பாஜக அந்த வகையில் பார்க்குறது. தெரியாமல் நடந்திருக்கா இல்லை திட்டமிட்டு நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த நிதிநிலை அமைச்சர். அந்த வகையில் அவர் செஞ்சுருக்கலாம். பொதுவாக வந்து இன்றைக்கி பொருளாதாரம் பார்த்திங்கன்னா 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலைவாய்ப்பினை 6.1% உயர்ந்திருக்கு. 4.7 கோடி பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. விவசாய உற்பத்தி 2.9% குறைந்திருக்கிறது. நாள்தோறும் 35 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் 1 ஆண்டில் 803 பேர் தற்கொலை செய்திருக்காங்க. இப்போ நண்பர் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இப்போல்லாம் தற்கொலை செய்து கொண்டால் அது வேறு காரணம், விவசாயிகள் கடன் தொல்லையினால தற்கொலைன்றது மாதிரி அது எஃப்ஐஆர் போடாமல் இதை மறைக்கிறாங்க. அதனால் கிரைம் இந்த ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் அது வராது. அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாய கடன்கள் 55% சுருங்கியிருக்கு. ஏன்னா விவசாயம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதனால் கடன் பெறுவதற்கான தகுதியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அடுத்தது கல்வி கடன் 43% குறைஞ்சிருக்கு. வீட்டு கடன்கள் 23% குறைஞ்சிருக்கு. இதையெல்லாம் வந்து புனரமைக்கிற, அதை சீர்திருத்தம் செய்கிற வகையில் நிர்மலா சீதாராமன் எதுவும் செய்யலை. அடுத்து பார்த்திங்கன்னா விவசாய வருமான வரும்போது ஏற்கனவே 5 லட்சம் வரைக்கும் வருமானம் வரி இல்லைன்னு சொன்னாங்க. அது எப்படின்னா 2.5 லட்சம் வரைக்கும் தான் வந்து விலக்கு. இப்போ ஒருத்தருக்கு 5,10,000 ரூபா வருமானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2.5 லட்சத்திலிருந்து வருமான வரி கணக்கிடப்பட்டு அந்த 2,000க்கு அவர் வந்து 14,500 ரூபா கூடுதலாக வரி கட்ட வேண்டிய நிலை இருக்குது. அதனால் அந்த வருமான வரம்பு 2.5 லட்சம் 5 லட்சமாக அங்கே உயர்த்தலை. அதில் எந்த மாற்றத்தையும் செய்யலை. ஏற்கனவே இருந்தது அப்படியே நிர்மலா சீதாராமன் இருக்காரே தவிர, இந்த நடுத்தர மாத வருமானம் இருக்கிறவங்க இப்போ அவங்களெலாம் வருமானம் பார்த்திங்கன்னா 5 லட்சத்தை தாண்டி போகும். சரி, மாத வருமானத்தை கூட்டி ஆண்டில் போகும்போது அவர்களுக்கெல்லாம் இதில் எந்த சலுகையும் இல்லை, மிகுந்த ஏமாற்றம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலில் இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளிப்படையாக தெரியல, உள்ளுக்குள்ளே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. சரி, அதே போல் வந்து நீங்கள்
வாராக்கடன் வந்து 14 லட்சம் கோடி இருக்குது. இதற்கு என்ன காரணம்னா, இது தொழிலெலாம் நிறைய வந்து நலிந்து போய் வாங்கிய கடனை கட்ட முடியல, வந்து தொழில் வளர்ச்சி இல்லை, இந்த பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி இது போன்ற பிரச்சனைகளால் ஏற்பட்ட பாதிப்பு. இதற்கு இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடுன்னு ஒன்று பண்ணி அதன் மூலமாக கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை தான் கொடுக்குறாங்க. இப்போ 70,000 கோடி பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய அரசு நிதி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, அதை சீரமைப்பதற்கு. இதெல்லாம் வந்து ஒரு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கு. கார்பரேட் நிறுவனங்களுக்கு என்ன அக்கறைன்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்ன்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து சமீபத்தில் 2017-18 புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கு. அதில் 7 அரசியல் கட்சிகளுக்கு மொத்தம் வருமானம் வந்து ₹1,308 கோடி கார்பரேட் நிறுவனங்களிலிருந்து நன்கொடையாக வந்திருக்கு. அதில் 73.5%, அதாவது 1,038 கோடி ரூபாய் பாஜகவுக்கு மட்டுமே வந்திருக்காங்க. மற்ற இதில் வந்து கிட்டத்தட்ட 988 கோடி ரூபாய் நன்கொடையாகவே பாஜகவுக்கு கார்பரேட் நிறுவனங்கள் கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து பாஜக வெற்றிக்கு கார்பரேட் நிறுவனங்களுடைய பங்களிப்பு ஒரு காரணம். அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்றது எலக்ட்ரானிக் வின்னிங் மிஷினாக போச்சு. நரேந்திர மோடிக்கு அது ஒரு கூடுதல். அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வந்து திசை திருப்பி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றியோ, விவசாயிகள் பிரச்சனையை பற்றியோ, பணமதிப்பு நீக்க பாகிரிப்பை பற்றியோ நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மக்களை வேறு திசையில் அழைத்து சென்று வந்து ஒரு தேசியவாதம் அல்லது இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு அதை பற்றியெல்லாம் பேசி பிரச்சனையை திசை திருப்பி இன்றி வெற்றி பெற்றிருக்கிறார். தேர்தலில் நாங்கள் அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆட்சிக்கு வந்தவர் இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. திடீர்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர், திடீர்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர், அந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்டம் இப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. அவங்க வந்து சொன்ன ஆச்சரியப்படுங்க, அவர் கணவர் எங்கள் கட்சியில் இருந்தார் ஹைதராபாடில். அவரை கொஞ்ச நாளில் இருந்துட்டு அவர் எம்எல்ஏவாக நின்று ஜெயித்தார், தோத்தார், அது ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த அம்மா பாஜகவுக்கால சேர்ந்து சாதாரண செய்தி தொடர்பாளராக இருந்தாங்க. உடனே காமர்ஸ் மினிஸ்டர் அது இதுன்னு படிப்படியாக உச்சத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியல. அந்த பொருளாதார பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து நிதியமைச்சராக இருப்பதற்கு ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், எக்கனாமிக் அவுட்லுட் இருக்கணும், இந்தியாவை பற்றி ஒரு கற்பனை இருக்கணும். யாராக இருந்தாங்க, டிடி கிருஷ்ணமாச்சாரி இருந்தார், சி சுப்பிரமணியன் இருந்தார், ப சிதம்பரம் இருந்தார், மன்மோகன் சிங் இருந்தார், தேஷ்முக் இருந்தார், மொராஜி தேசாய் இருந்தாங்க, எவ்வளவு பெரிய ஸ்டால்வா. கண்டிப்பா சார், எந்த அளவிற்கு கடுமையாக மன்மோகன் சிங்கை வந்து மோடியும் இவர்கள் எல்லாம் விமர்சித்தாங்கன்னு தெரியும். ஆனா அவர்கள் தான் வந்து பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக மன்மோகன் சிங் அவர்களை போய் சந்தித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்ல கடவுள். எதிர்பார்ப்பு மிகுந்த ஏமாற்றம். ஆதி பிரபு, ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துக்கிறது அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்கல? அதாவது எப்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசு, அது காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், அது பிஜேபி அரசாங்கமாக இருக்கட்டும், நிதி அறிக்கைகள் வர மட்டும் இல்லை, எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து குறை கூறுவது வந்து அது இயல்பு தான். இருந்தாலும் கூட இப்போது வந்துட்டு நம்ம தமிழ், அதாவது இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஆட்சி காலங்களில் பார்க்கும்போதும் சரி, இப்போது இருக்க ஆட்சி காலம் பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போது பிஜேபி அரசாங்கம் ஆட்சி ஏற்ற பிறகிலிருந்து ஊழல் இல்லாமல் பட்ஜெட்டுகள்லாம் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஊழலாத ஆட்சி வந்து செய்துட்டு இருக்காங்க. இதுவே வந்து இந்தியாவுக்கு இந்திய மக்களுக்கு எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் வந்து நாங்கள் கருதுறோம். தூய்மையான ஆட்சியை இந்திய மக்களுக்காக இந்திய அரசாங்கம் பிஜேபி அரசு கொடுத்து கொண்டு வருகிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு உதாரணம் வந்து இந்த புறநானூறு பாடலை வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சரி இப்போ பாடியிருக்காங்க. பாடி ஏன் அதை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சரி அதாவது யானையை வந்து ஒரு விவசாய நிலத்தில் நெல்லை எடுக்க சொல்லி நெல்லை வந்துட்டு தானே தின்னும் அளவுக்கு அனுப்பின்னு சொன்னால், யானை நெல்லை எடுக்கும் சாப்பிடும் அளவை விட யானை அதை வந்து வீணாக்கிறதுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதை வந்து அரசியல்வாதிகள்கிட்ட வந்துட்டு பணத்தை வந்து நேரடியாக நம்ம வந்துட்டு மாநில அரசுகள்கிட்ட கொடுக்கறதுனாலையோ
என்ன இதனால் ஊழல்கள் அதிகமாகும், இதனால் மத்திய அரசினுடைய நிர்வாகத்தை நிர்வாகத்துகளை வைத்துக்கொண்டு மக்களுக்கு தேவையான அளவுகோலோடு என்னன்னு மாநில அரசு அது எப்படி யானைக்கு ஒரு கவலம் கொடுக்குறோமோ மாநில அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி கொடுக்கணுங்கிறத அர்த்தம்னு நீங்க சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா அந்த அந்த பாடல் அதற்கான அந்த விளக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசு என்பது எப்படி முறைப்படி வசூலிக்க வேண்டும் வரிய அதற்கேற்ற மாதிரி வசூலிக்கணும் அப்படிங்கறதா. அப்ப மோடிக்கு அவர் பாடம் எடுத்திருக்கிறாரா அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. சீர்திருத்தங்கள் கொண்டு வரும்போது எல்லாரும் வந்து நாட்டினுடைய நன்மையை அதை பயன்கொண்டுதான் எல்லாரும் பயணம் செய்தாகணும். இதுவரையும் இந்த அரசு அதை செய்யலை, மோடி அரசு அதை செய்திருக்காங்க. இது வந்து ஏழை மக்களுக்கு வந்து நன்மை வரும் சொல்லின்னு சொன்னால் எந்த அரசாங்கமும் ஏழை மக்களுக்கு நேரடியாக வந்துட்டு என்ன நன்மையை செய்திருக்காங்க பாமர மக்களுக்குன்னு சொன்னால் எல்லாமே கேள்வி. பாஜக கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்றீங்க. இல்லை இல்லை எதிர்பார்க்கல, ஊழல்லாத வந்து அரசு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல நல்ல திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, முத்ரா திட்டம் மூலியமாக பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்துட்டு ஏழை எளிய நடுத்தர பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கு 100,000 ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. சரிங்களா, இதை வந்து இது கொடுத்துருக்காங்க. உயர்தர கல்வியை வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது திட்டத்தின் மூலமா கொண்டு வர போறாங்க. புதிய கல்விக் கொள்கை திட்டம் அமல்படுத்த 125,000 கிலோமீட்டர் இந்தியா முழுவதும் சாலைகள் வந்து மேம்படுத்த போறாங்க. சரிங்களா, இதெல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி தான் வந்து பயணம் செய்து. நிச்சயமா சார், நம்ம அதே இன்னொரு பக்கம் பேசியானோம் இல்லையா, பெட்ரோல் டீசல் உயர போகுது. அவங்க 1 ரூபாய் சொல்றாங்க, நான் வாங்கி என் வண்டியை போடும்போது 3 ரூபாய் ஆகுது. அப்ப அதை பத்தி நம்ம பேசியானோம் இல்லையா. பெட்ரோல் விலை வந்து ஏறும்போது நம்ம வந்து விவாதங்கள்ல சொல்றோம், ஊடகங்கள்லாம் வந்து பெருமைப்படுத்துறாங்க. அதே பெட்ரோல் விலை குறையும் போது எந்த ஊடகம் இல்லை, எந்த நேரத்தில் கடந்த 5 வருஷத்தில் குறைஞ்சதுன்னு நீங்கள் எனக்கு பட்டியல் போட்டீங்கன்னா சரியாக இருக்கும். குறைஞ்சிருக்கு அதை நம்ம சொல்கிறது கிடையாது. அதனுடைய விலைவாசிகளை தகுந்த மாதிரி தான் வந்து கொண்டு போகிறாங்க. அது ஒரு புறம் இருக்க ஏழைகளுக்கு இப்போ சார் சொன்னார் அதுக்குண்டான பதிலும் இப்போ நம்ம சொல்லி ஆகணும். சரி, அதாவது விவசாயிகள் வந்துட்டு மிகவும் வந்து துன்பப்படுறாங்க. அப்புறம் அதாவது சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க சொல்ற இது வந்து பிஜேபி ஆட்சியில் காலத்தில் மட்டும் நடக்கலை. சரி, இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மேன்மைப்படணும் சொல்லிட்டுதான் என்ன பண்றாங்க, ஆன்லைன் திட்டத்தை மாநில அரசுகளுடன் இணைந்து விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்துவதற்காக ஆன்லைன் திட்டத்தை கொண்டு வராங்க. சரி, இப்படி கொண்டு வரும் பட்சத்துல விவசாயிகளுடைய வருமானம் அதிகரிக்கும். இந்த திட்டத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு வீடுகள் வழங்கும் திட்டம் மேல போனோம் அதுக்கான திட்டங்கள் அறிவிப்புகள் இருக்கு இல்லையா. விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன அறிவிப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது வரைக்கும் வந்து இந்திய அரசாங்கத்துல வந்துட்டு யாரும் கொண்டு வராத ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்பவே நம்ம குறைகளை சொல்றதை விட இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு. இதுல என்ன திட்டங்கள், இதனால என்ன பயன்கள் அடைந்தார்கள் என்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நீங்க கேட்க வேண்டும். தவிர திட்டத்தை அறிவித்த இன்னைக்கே நீங்க வந்துட்டு நாளைக்கே பலன் வரணும் சொன்னா அது முடியாத ஒரு காரியம் இல்லைங்களா. அது எப்படி உடனே பேச வேணாம், 3 வருஷம் கழிச்சு பேசலாம், தவறில்லை. ஏன்னா எதிர்கட்சிகள் வந்துட்டு பட்ஜெட்ல குறை சொல்லலாம், அதுக்காக தான் எதிர்கட்சிகள் இருக்காங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் குறை சொல்வதனுடைய விளைவாக தான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்துட்டு நடுத்தர மக்கள்லாம் 5 லட்சம் ரூபாய் வந்து வரைக்கும் நம்ம வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குறைகள்ல வந்துட்டு நம்ம சொல்லும் போதுதான் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம வந்து நிவர்த்தி. இது ஒரு சிறந்த பட்ஜெட் நான் சொல்லி முடிக்கல. அப்படி ஒரு வாழ்த்துக்கள் சொல்றதா நீங்க எடுத்துக்கல. ரயில் பயணிகள் வந்துட்டு அதாவது தங்கும் வசதிகள் எல்லாம் வந்துட்டு ரயில் நிலையங்களில் ஏற்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டங்கள். இப்படி வந்துட்டு நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம் நல்ல திட்டங்கள். சரி சார், சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஊழல் இல்லாத
ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நாட்டினுடைய வளர்ச்சி. ரயில்வே பத்தி எல்லாம் பேசுறீங்க, ரயில்வேனுடைய வளர்ச்சிக்கு இந்த 50,000 கோடி எல்லாம் தேவை அப்படின்றாங்க. அதற்கு தனியார் மயமாக்கல் அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நான் வரவேற்று நிகழ்ச்சிகள் சொல்லலாம். சார் வணக்கம். 2019-20 அந்த பொது பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தத்தோட பாக்குறேன். என்ன காரணம், அப்படி ஒரு வருத்தத்துக்கு என்ன காரணம்? அதாவது இப்போ சார் பேசும்போது கேட்டேன் நான், எதுவுமே இம்மிடியட்டாக பலனளிக்காது, ரொம்ப 4-5 வருஷம் ஆகும், அதற்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால தான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். அதாவது இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்ன, எக்கனாமிக் சர்வே நேற்று வந்தது இல்லையா, அதில் என்ன சொன்னாங்க அவங்க, எக்கனாமி ஸ்லோடவுன் ஆகிருக்கு, வருமானம் குறைஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ தெரியுமா ஃபிஸ்கல் டெபிசிட்டு? 366,000 கோடி. ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வரும்? ஜிஎஸ்டியில் வந்து 12வது மாதம் வருவாய் வந்து 1 லட்சத்துக்கு கீழே போயிடுது, 1 லட்சம் கோடி கீழே போயிடுது. வருமானம் எங்கேருந்து வரும்? எது பண்ண போகிறாங்க? என்ன 81 லட்சம் வீடு கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. 41 லட்சம் வீடு வேறு கட்டிட்டுருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராமில். இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வரும் தெரியல. வருமானம் இருந்தால் தானே உங்களுக்கு, நீங்கள் 45 வருஷம் இல்லாத ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இங்கே இருக்குது. அது வந்து உச்சத்தில் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். அதுக்கு என்ன காரணம்? எம்எஸ்எம்இலாம் மூடிட்டாங்க, ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷனில் வேலை 35 லட்சம் பேருக்கு வேலை போனதை நம்ம பார்த்தோம். நம்ம விவசாயிகள் பிரச்சனை. இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க, காவும் கரீபு ஒரு கிசான் அவங்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு அவங்கள மையப்படுத்தி தான் பட்ஜெட்டை போட்டிருக்கோம். அதாவது வில்லேஜ் கிசான்றது வந்து இவர் இந்த காவும் கரீப் ஏழைகள் அண்டு விவசாயிகள் அவர்கள் சம்மந்தப்பட்ட அவர்களை மையப்படுத்தி தான் பட்ஜெட் இருக்குன்றாங்க. பட் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்வீட் கோட்டட் பில் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா, இம்மிடியேட்டாக ஒரு காமன் மேன் அஃபெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க பார்த்தீங்களா, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இல்லையா, 1 ரூபாய் 2 ரூபாய், அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இல்லை 1 ரூபாய் சொன்னாங்க, நம்ம கை கிடைக்கும் போது 2 ரூபா 2 ரூபா சேர்த்து 2 ரூபா வருது. 2 ரூபா ஸோ 2 ரூபான்றது வந்து ஏற்கனவே வந்து கச்சா எண்ணெயோட விலை குறையும் போது அதோட பெனிஃபிட்ஸை வந்து மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணவே இல்லை. அதையும் சேர்த்து தான் நம்மகிட்ட செலவுன்னு கலெக்ட் பண்ணேன். இப்போ அடிஷனலாக இந்த 2 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இது நிச்சயமாக ஒரு சுமை. இல்லை பணம் எங்கே இருக்குது, எங்கேருந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல. அப்போ இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வருது, வர மாதிரி இருந்தாலும் ஏன் ஏற்றுறீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. அந்த வருத்தம் என்ன, அந்த வருத்தம் என்ன, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி பணத்தை கொடுக்குறீங்களே இன்றைக்கி. அதுக்கு என்ன சொல்கிற பதில் என்னென்னா, மக்கள் வந்து பொது போக்குவரத்தை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு அதனால சுமையே ஏற்படாதான். இது பொது போக்குவரத்து பயன்பா சாலையில் போகிற வாகனங்கள் இருக்கிற டிராஃபிக் ஜாமை பார்க்கும்போது நாளுக்கு நாள் வாகனங்களோட எண்ணிக்கை ஏறிட்டே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் எக்கனாமி ஸ்லோடவுன் ஆகிருக்கு. ஏன் ஸ்லோடவுன் ஆகிருக்குன்னா, உங்களுடைய கொள்கையினால ஸ்லோடவுன் ஆகிருக்கு. கடந்த 1 வருஷத்தில் மோட்டார் கார்கள் விற்பனை வந்து 17% குறைஞ்சிருக்கு. இல்லை சார், ஒருவேளை இந்த எலக்ட்ரிக் வந்து வாகனங்கள் எல்லாமே வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு பெரிய தள்ளுபடி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த வட்டியெல்லாம் பெரிய விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதனை ஊக்குவிப்பதற்காக பெட்ரோல் டீசல் மீதான வரியை ஒருவேளை அதிகரிச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை இது வந்து நீங்கள் வேறு சைட்லேருந்து பார்க்குறீங்க, இது அந்த மாதிரி இல்லை. இவங்க வந்து வருமானத்துக்காக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நான் சொல்ல வர்றது என்னென்னா, பொதுவாகவே வந்து எக்கனாமிக்கல் ஸ்லோடவுன்னு சர்வேல சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு வருட காலமாக பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருடத்தில் ஆட்டோ மோட்டார் வாகனங்களோட விற்பனை 17% குறைஞ்சிருக்கு, 2 சக்கர வாகனங்களோட விற்பனை 17% குறைஞ்சிருக்கு, கன்சியூமர் டியூரபிள்ஸோட விற்பனை கணிசமாக குறைஞ்சி போச்சு, தொழில் வளர்ச்சி குறைஞ்சி போச்சு, 8% இருந்த ஜிடிபி வந்து போன வருஷம் 18-19 கடைசி காலாண்டில் வந்து 6.5% குறைஞ்சி போச்சு. அது ஒவ்வொரு பர்சன்ட் குறையும் போது 25 கோடி குடும்பங்கள் அஃபெக்ட் ஆகுது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் அதெல்லாம் வந்து ஏதோ ஜிடிபி குறையுது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு கிடையாது. அந்த அந்த பர்சன் மக்கள் அஃபெக்ட் ஆகிறாங்க. இதில் ரெண்டாவது வந்து இந்தியாவுடைய கடன் தொகையை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 2014 54 லட்சம் கோடி, இன்றைக்கி 82 லட்சம் கோடி கடனில் இருக்குது இந்தியா. எப்படி இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி மறைச்சது? இவங்க வந்து ஒரு பூசி மொழி ஏதோ பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மோசமான நிலையில் இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? 5 கோடிக்கு மேலே 1 கோடி வரையும் பணம் எடுத்தால் 2% டிடிஎஸ் பிடிப்பீங்கன்னா, நம்மளாம் 1 கோடி ரூபா பணம் எடுக்கிற லெவலில் இடம் இருக்கோம். நம்ம காமன் மேன சொல்கிறேன், நம்ம 2 கோடிக்கு மேலே வருமானம் 3 கோடி அது ஒரு டாக்ஸு, அப்புறம் 3-5 கோடி ஒரு டாக்ஸு, இதெல்லாம் காமன் மேனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா? கோடியெலாம் எங்கே பார்த்தான்? தெருக்கோடி தவிர வருதுன்னு தெரியாது நமக்கு. இதெல்லாம் நீங்கள் இப்போ கார்ப்பரேட்டுக்கு வந்து கன்செஷன் 25%, 400 கோடி நீங்கள் வந்து எம்எஸ்எம்இயை என்கரேஜ் பண்ணி ஸ்டார்ட் அப்லாம் கொண்டுறேன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நடந்தால் தான் உண்டு. சார் சொல்கிற மாதிரி 4 வருஷத்தில் ஸ்டார்ட் அப்பு அதெல்லாம் நடந்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இயை நிறையா வந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கான சான்ஸ் முக்கியமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் டைரக்ட் டாக்ஸஸ்க்கான வாய்ப்பு நிறைய. இந்த பட்ஜெட்டின் மீது எதிர்கட்சிகளோட இன்னொரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா,
இந்த மாநில அதிகாரங்களை எல்லாம் மையப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. மாநிலங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தமிழ்நாடு 22/6/19 2014 முன்னாடி போபிஎஸ் போயிருந்தார், ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்காக போனார். அவர் போய் ஒரு 9 கோரிக்கை இறங்கி ஒரு பட்டம் கொடுத்தார். அந்த 9 கோரிக்கையில ஒரு கோரிக்கையை கூட தமிழ்நாட்டு விஷயத்தை அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு பட்ஜெட் ஒண்ணுமே பண்ணவே இல்லை சார். அவர் வந்து பல ஏகப்பட்ட கோடியெல்லாம் கேட்டுட்டு வந்தார், அதெல்லாம் ஒரு விஷயமும் அவங்க பண்ணவே இல்லை. அதை பார்த்தீங்கன்னா வந்து 1000 கோடி ரூபாய் எதுக்கு கேட்டாருன்னா நீர்நிலையை மேம்படுத்துறதுக்காக கேட்டார், வளர்ச்சி நிவாரண பணியாக கேட்டார், அதுவும் கிடையாது. 17,600 கோடி ரூபாய் ஃபார் மாடர்னைசிங் கிராண்ட் அணைக்கட் கெனால் சிஸ்டம், அந்த கால்வாயில் அந்த கால்வாயை மேம்படுத்துறதுக்கான கேட்டது. அப்படியே பார்த்தீங்கன்னா அட்வாக் அமௌண்ட் ஆஃப் 2,000 crores பர் இயர், 15th எஃப்சி ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபைனான்சியல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வர வரையும் எனக்கு மாசம் 2,000 ரூபாய் கொடுங்க, 2,000 கோடி ரூபாய் கொடுங்கன்னார். கோதாவரி கிருஷ்ணாவை பற்றி இவங்களாம் பிரமாதமாக பேசினாங்க, அதை பற்றி ஒரு மூச்சு ஒரு விஷயம் இல்லை பட்ஜெட்டில். தமிழ்நாட்டோட தண்ணி பிரச்சனையே தீர்ந்து போச்சுருந்தாங்க, அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றுமே கிடையாது. நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராமில் நம்மளோட ஃபண்ட்ஸை குறைச்சிட்டாங்க தமிழ்நாடு ஃபண்ட்ஸை, 7,077 கோடி ஃபார் கிரியேட்டிங் எதுக்குன்னா அந்த புயல் அஃபெக்ட் ஆன ஏரியாவில் அந்த கேபிள் போடுறதுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாத எப்படி அந்த கேபிள் போடுறதுக்காக 7,077 கோடி ரூபாய் கேட்டாங்க, அதுவும் கொடுக்கல. 9 கோரிக்கைகள் வச்ச ஓபிஎஸ் வச்சார், ஒரு கோரிக்கையும் வந்து நிர்மலா சீதாராமன் கன்சிடர் பண்ண மாதிரியே தெரியல. தமிழ்நாட்டுக்கு செய்யப்பட்ட விஷயங்கள் இதுதான். இது தவிர பவர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, வரி போடுற பவர்ஸ், எல்லா பவர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி சுயாட்சிக்கு வந்து ஆபத்து வைக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போது எஜுகேஷன் சிஸ்டத்தையும் எடுத்துக்கோங்களேன், ஹையர் எஜுகேஷனில் வந்து அவங்க ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து காங்கிரஸ் தேர்தலில் இருக்கிற வந்து ஸ்கூல் எஜுகேஷனை மாநிலத்துக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இவங்க ஸ்கூல் எஜுகேஷனையும் கையில் வச்சுருந்துருக்காங்க, அந்த ஹையர் எஜுகேஷனையும் கையில் வச்சுருந்துருக்காங்க. அவங்க நினச்சா மாதிரியான சில மாறுதல்கள் கொண்டதுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அது பண்ணட்டும், அது வேறு விஷயம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கிற பவர்ஸை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஜிஎஸ்டியே கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு விஷயம்தான். மாநிலங்களோட வரி போடும் அதிகாரம் கம்ப்ளீட்டாக போயிடுது. பெட்ரோலையும் நம்ம டாஸ்மாக வச்சுருந்தா நம்ம வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் அந்த நிலைமை தான் நம்ம போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக நான் கிருஷ்ணன் சங்கட் தான் திரும்ப கேட்க விரும்புகிறேன். அதாவது கார்பரேட்டுகளுக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு திரும்ப எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு சரியான ஒரு வார்த்தை நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா 400 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுற அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் 25% வந்து வருகை செலவுகள்லாம் கொடுக்குறாங்க, அதை வச்சா இல்லை இன்னும் வேறு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இந்த ஹோல் பட்ஜெட்டில் பட்ஜெட்டோட எஃபெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் வந்து முன்னாடி இதே மாதிரி ஏழை மக்களுக்கான பட்ஜெட்னு போட்டாங்க. 2014-15 வரும்போதும் அதே தான் சொன்னாங்க, இப்போ 19 அதே தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பல வெளிநாட்டு ஸ்டடீஸ்லாம் சொல்லுது, நீங்கள் ஆக்ஸ்ஃபார்ம் இருக்குது, கிரெடிட் சுவிஸ்லாம் இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2016 டாப் 1% ஆஃப் த ரிச் பர்சன்ஸ் வந்து 58% ஆஃப் த வெல்த்தை அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 1% மக்கள் பெரும் பணக்காரர்கள் 58% வெல்த்தை அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2018 என்ன நிலைமை, 77% வெல்த் அவங்க அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி 73%. நீங்கள் இது அப்போது ஒரு ஒரு பட்ஜெட்னு வந்தால் அந்த பட்ஜெட்டோட விளைவு சாமானிய மக்களுக்கான ஏதாவது வரணும்ல, அது இல்லை. அது வந்து ஒரு பக்கம் குவிஞ்சிட்டே இருக்கு. நீங்கள் இன்னொரு கிரெடிட் சுவிஸ் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10% ஆஃப் த ரிச் பீப்புள் வந்து 77% ஆஃப் த வெல்த் வச்சுருக்காங்க. பாட்டம் 60% இருக்கு இல்லைங்களா, கீழே ஏழைகள், அவங்கக்கிட்ட 4.6% வெல்த்து தான் இருக்குது, இந்த நாட்டினுடைய சொத்து தான் இருக்குது. அப்போது ஒரு 60% கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஏழைகள் இருக்கக்கூடிய நாட்டில் அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தது தான் முக்கியம். நீங்கள் அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாட்டில் நீங்கள் வந்து நிறைய பேசுகிறோம், சாதாரண மக்களோட வருமானம் உயரணும்ல, 92% பெண் தொழிலாளர்கள், 82% ஆண் தொழிலாளர்களுடைய வருமானம் 10,000 கீழே இருக்குன்றாங்க. 10,000 ஒரு குடும்பம் நடத்த முடியுமா நீங்கள் அர்பனில்? நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், அவங்க வீட்டு வாடகை கொடுப்பாங்களா, இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை உடை உடுத்திப்பாங்களா, இல்லை வேறு மற்ற குழந்தைங்களை ஸ்கூலில் சே 10,000 குறைவாக தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஆப்ஜெக்ட் பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சாதாரண மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய பட்ஜெட்டாக இல்லை. ஒன்று, ரெண்டாவது, நீங்கள் இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க அவங்க. 400,000 கோடி ரூபாய் நாங்கள் வசூல் பண்ணிட்டோம். அதனோட உண்மை நிலவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 12 நிறுவனங்கள் இருக்குது, பெரிய நிறுவனங்கள், பூஷன் ஸ்டீலு, எஸ்ஆர் ஸ்டீல், அலோக் இண்டஸ்ட்ரி, மோனட் இஸ்பெட், எலக்ட்ரோ ஸ்டீல், இந்த 12 நிறுவனங்கள் மட்டும்
3.45 lakh crore கிட்டத்தட்ட 3.5 lakh crore இன்னைக்கு வராக்கண் வச்சிருக்காங்க. 12 மொத்தம் 14 lakh கோடி வராக்கண் சார் சொன்னார். அதில் இந்த வசூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வசூல் பண்ணது ரொம்ப குறைவு. இப்போ முதல் 4 இண்டஸ்ட்ரி அவங்க வசூல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 93,000 crore 45,000 crore விட்டு கொடுத்துட்டாங்க. அலோக் இண்டஸ்ட்ரின்னு ஒன்றுத்தில் 30,000 crore 5,000 crore மட்டும் வசூல் பண்ணி 25,000 crore விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரிசா மெக்னீசியம் மினரல்ஸ் லிமிடெடில் 5,300 crore வரணும், வெறும் 310 crore தான் வசூல் பண்ணிருக்காங்க. 97% ரைட் ஆஃப். அப்போ இதுதான் அவங்க மிகப்பெரிய பிரமாதமான சட்டமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணுறதுன்றது கார்ப்பரேட்டுக்கு 70% 60% தள்ளுபடி பண்ணுறதுன்றது எங்கே வந்து வருது? இப்போ ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, எலக்டோரல் பாண்ட். இப்போ எலக்டோரல் பாண்டை நீங்கள் ஏன் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் ஒரு பக்கம் இந்த 20,000 ரூபாய்க்கு மேலே கேஷ் ரெசிட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க பேர் பேன் நம்பர்லாம் கொடுக்கணும்னாங்க. அதை 2,000 ரூபாய் குறைச்சார். குறைச்ச உடனே பாருங்கள், இவர் மோடி, திருவாளர் மோடி அவர்கள் ரொம்ப பெரிய டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மை ரொம்ப அதிகமாகிடுச்சுட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் 1,000,000,000,000 கோடிக்கணக்கான ரூபாயை எலக்ட்ரல் பாண்டாக கொடுக்கும்போது கொடுத்தவங்க யாருக்கு கொடுத்தான்னு சொல்ல வேண்டியதில்லை, வாங்கினவங்க யார்கிட்ட வந்து வாங்கினோம்னு சொல்ல தேவையில்லை. இது ஊழல் இல்லையா? இதுதான் ஊழலோட ஊற்று கண், இதுதான் ஆரம்பம். இன்னைக்கு நீங்கள் ஊழலில் ஊழல்னா இப்போ வியாபம் ஊழல் என்ன சொல்கிறது, அப்புறம் கர்நாடகாவில் ஸ்டீல் ஊழல் என்ன சொல்கிறது, இதெல்லாம் எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். இப்போ ஊழல்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி ரஃபேல் வந்து நடந்துட்டுருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், அதாவது ஒரு க்ளோஸ் பண்ணதை திரும்ப ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஏன் ஓப்பன் பண்ணிருக்காங்க? பல உண்மைகள் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு, இந்து பத்திரிகையில் வெளியில் வந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் மறுக்க முடியலையே, அந்த டாக்குமெண்ட் திருடப்பட்ட டாக்குமெண்ட் தாங்க. இப்போ திருடப்பட்ட டாக்குமெண்ட்னால உண்மையான டாக்குமெண்ட் தான் திருடி இருக்க முடியும். இதில் வந்து இன்னொன்று பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படின்னா தனியார் மயமாக்கலுக்கு அவசியம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலயும் முன்னோக்கிறாங்க. அதுதான் ரொம்ப அநியாயம். இன்னைக்கு 105,000 crore பொதுத்துறைகளை வித்து திரட்ட போறேன்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, சொந்த வீட்டை கொளுத்திட்டு நடுரோட்ல போய் நிக்கிற ஏற்பாடு இது. இன்னைக்கு பொதுத்துறை இல்லாமல் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலையில எந்த முன்னேற்றத்தையும் கொள்ள முடியாது. இன்னைக்கு ரயில்வேல ஆஸ்பத்திரியை தனியார் மயமாக்க போறாங்க, அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தை தனியார் மயமாக்க போறாங்க, அந்த டெப்போ தனியார் மயமாக்க போறாங்க, ரயில்வே ஸ்டேஷனை தனியார் மயமாக்க போறாங்க. இன்னைக்கு ஏற்கனவே வந்து பிஎஸ்என்எல்ல வித்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதை சீரழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. 25,000 crore இன்வெஸ்ட் பண்ண ஜியோக்கு 125,000 crore பேங்க் கடன் கொடுக்குது. ஆனால் ஒரு 2,00,000 crore அசெட் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் வெறும் 10,000 crore தான் கடன் வச்சிருக்கு. அவங்க ஒரு 20,000 crore 30,000 crore கடன் கேட்குறாங்க. கொடுப்பதை மத்திய அரசாங்கம் தடுக்கிறது. ஒரு லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் ஒன்று கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிச்சயமா சார், ஒவ்வொரு பட்ஜெட்லையும். அப்போ இந்த தனியார் மயம் என்பதெல்லாம் இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இன்னைக்கு இப்போ சேலம் ஸ்டீலில் வந்து இப்போ வேலை நிறுத்தம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. 3 பொதுத்துறை உடனடியாக விற்க போகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு புது டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கத்தில் 51% இருந்தால் மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறுவனத்தையும் இணைத்து நாங்கள் 51% வச்சு பண்ணுறாங்க. என்ன அர்த்தம்? இன்றைக்கி வந்து எல்ஐசி வந்து மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறுவனம், அதுவும் மத்திய அரசாங்கம் பங்கு சேர்ந்து 51%ன்றாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஐடிபிஐ பேங்க்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துங்க. அதில் 83% மத்திய அரசாங்கத்தில் பங்கு இருந்தது, அதை வந்து 51% எல்ஐசிகிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறோம், எல்ஐசி கிட்ட இருக்குது அதனால் பொதுத்துறையாக இல்லை, அதை தனியார் வங்கி என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ தனியார் மயம் என்று வந்தாலே அந்த லாபம் தான் வரும், சாதாரண மக்களுக்கான எந்த நன்மையும் நடக்காது. இந்த பட்ஜெட்டில் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாடு இருக்குது, அது மிக மோசமான மக்கள் மீதான தாக்குதல். இதனால தான் கார்ப்பரேட் பட்ஜெட். நிச்சயமா சார், அதாவது ஒவ்வொரு பட்ஜெட்லையும் தனியார் மயமாக்குறத பத்தி சொன்னார் இல்லையா, பொதுத்துறை நிறுவனங்களை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல. தனியார் மயமாக்குறதுல இன்னொரு மோசமான எஃபெக்ட் என்னன்னா, இடஒதுக்கீடு சுத்தமா போயிடும், மொத்தமா போயிடும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணும், ராணுவத்திற்கு 1,000,000,000,000 ஒதுக்கீடு, விவசாயத்திற்கு 1,000,000,000,000 ஒதுக்கீடு என்கிற புள்ளி விவரங்கள் எளிதாக நம்மளால பார்க்க முடியும். இது ஏற்கனவே கவர்னர் சார் சொன்னாங்க, எங்க தேடி பார்த்தாலும் அது கிடைக்காத மாதிரி தெரியல, தெளிவில்லாத புள்ளி விவரங்களோட தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது அப்படின்னு கோபண்ணா சார் கிட்ட தான் நான் கேட்க வருவேன். முதல்ல நான் வந்து ஆர்டி பிரபு அவர்கிட்ட பேசும்போது, ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து நடக்குதா இல்லையான்னு 2-3 வருஷம் கழிச்சு தான் தெரியும், ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட தான் பார்க்கணும் அப்படின்னு. இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தொலைநோக்கு கொண்ட ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த $5 trillion நாங்கள் உயர்த்துவோம் இன்னும் கப்பல் ஆஃப் இயர்ஸில் அப்படின்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, அதை நிறைவேறும்னு நம்ம நம்பலாமா? இல்லை, இதில் முதல்ல அந்த பெட்ரோல் டீசல் வந்து இம்மிடியட் உடனடியாக பாதிப்பு என்பது, லிட்டருக்கு 2.5 டீசலில் 2.30, இது உடனடியாக மக்களுக்கு பாதிப்பு. இது கேஸ்கேடிங் எஃபெக்ட்ன்னுவாங்க. அதனால் இதனால் மற்ற பொருட்களின் விலை உயரும், பணவீக்கம், எல்லா பிரச்சனையும் இருக்குது.
போக்குவரத்து கட்டணம் உயரும், காய்கறி விலை உயரும், எல்லா வகையிலும் மக்களை துன்புறுத்துகிற பெரும் சுமை ஏற்படுகிற ஒரு நடவடிக்கை. அடுத்து ஏற்கனவே கலால் வரி இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில், அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையுது, ஆனால் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதில்லை. நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் உயர்கிற போது மானியமாக 500,000 கோடி கொடுத்தோம், கொடுத்து மக்கள் சுமையை குறைத்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா $105 இருந்தது 2013 க்ரூட் ஆயில், அப்போ 76 ரூபா பெட்ரோல், அதில் டேக்ஸ் பார்த்திங்கன்னா கலால் வரி 9 ரூபா 48 பைசா தான். இவங்க எல்லாம் 2018 $64 குறைஞ்சிது, குறைஞ்சாலும் பெட்ரோல் விலை 76 ரூபா, அதே நேரத்தில் கலால் வரி 19 ரூபா 46 பைசா, 10 ரூபா அதிகமாக போட்டு மக்களை வந்து சுமையை ஏற்றினாங்க. இதனால் பல 10-12 லட்சம் கோடி ரூபாய் கலால் வரி உயர்த்தி அந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்க அதை பயன்படுத்தலாம். இல்லை இப்படியெல்லாம் நாங்கள் விலையை உயர்த்தி சாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தலாம். அது ஒன்று. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீது இறக்குமதி 10-12.5% $27,000 ஒரு சவரன். இது இந்த நடவடிக்கையினால் ஒரு சவரனுக்கு 800-1,000 ரூபா ஏறும். இது தங்கம் என்பது ஆடம்பரமான பொருளாக இன்றைக்கி இல்லை, சாதாரண நடுத்தர ஏழை எளிய மக்கள் எல்லோருமே இன்றைக்கி தங்கத்தை வாங்குகிற நிலையில் இருக்காங்க. பல வகையில் தேவைப்படுகிற பொருள் இது, ஒரு கடும் சுமை. ஆக இன்னொன்று பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து புறநானூறு பாடலை மேற்கோள் காட்டி தன்னை தமிழ்நாட்டுக்கும் தான் ஒரு தமிழர்ன்னு அடையாளப்படுத்தி கொள்ள அவர் முயற்சிக்கிறார். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பே இல்லை, ஒரு அமைச்சர் கூட கொடுக்கல, ஒரு அதிமுகவுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கலாம் அதையும் கொடுக்கல, அல்லது பாஜகவிலே யாருக்காக கொடுத்துருக்கலாம் அதையும் செய்யலை. தமிழ்நாட்டுக்கு எந்த தொடர்பும் இல்லாத அவரை, அவர் ஹைதராபாத்தில் இருக்காரு, கர்நாடகாவில் எம்பி ஆகியிருக்காங்க, அவரை போய் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர் என்று சொல்வது எல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுகிற வேலை. அதில் மக்களை ஏமாற்றுகிற வேலை, மக்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்க முடியாது. அடுத்து இப்போ வந்து தமிழ்நாடு அரசு நிறைய நண்பர் பிரியன் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் போய் நிறைய கோரிக்கையெல்லாம் கொடுத்தாரு, எடப்பாடியும் கொடுத்தாரு, எந்த கோரிக்கையாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா? கிருஷ்ணா கோதாவரி திட்டத்தை பற்றி பேசுனாங்க, நதிகள் நீர் இணைப்பை பற்றி பேசுனாங்க, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் காலம் தாழ்த்துகிற போது தமிழகம் வஞ்சிக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் நதிநீர் இணைப்பெல்லாம் பேசுவாங்க, எந்த நிதியும் இப்போ ஒதுக்கலை. அதனால் இன்னொன்று அடிப்படை பிரச்சனை ஒன்று, இந்த கல்வி இருக்குல்ல, தொடக்க கல்வி. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மாநில அரசுகளுக்கு கொடுப்போம், ஏன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது கல்வி, அந்த கல்வியை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆக்கிரமித்து இவர்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. புதிய தேசிய கல்விக் கொள்கையே வந்திருக்கு. இந்த கல்விக் கொள்கையை பற்றி கருத்து கேட்பு June 30 வரைக்கும் சொன்னாங்க, அதுக்கு இன்னும் கால நீட்டிப்பு கேட்டிருக்கோம், மாநில அரசுகளுடைய கன்சென்ட் பெறலை. அதுக்குள்ளே நிர்மலா சீதாராமன் தேர்தல் அறிக்கையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டோம், அது நிறைவேற்றப்படும் சொல்றாங்க. இதற்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? மாநில அரசுகளை கலக்காமல், ஒப்புதலை பெறாமல், கருத்து கேட்பு நிறைவு பெறாமல் இருக்கிற ஒன்று மக்கள்கிட்ட விவாதமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று அதற்குரிய சூழல் உருவாக்க, ஆனால் அதற்குள்ள நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு வந்து மாநிலங்களுக்கு எதிரான கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயலை நிர்மலா சீதாராமன் பகிரங்கமாக நீ செஞ்சிருக்காரு. இது வந்து கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து இந்த இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி பற்றி அந்த அம்மா சொல்கிறாங்க, 2014 $2.7 trillion அப்போ 2004 $0.35 trillion இருந்தது, அதை நாங்கள் இன்றைக்கி $2.7 trillion உயர்த்தியிருக்கோம். 2014 அது 1.85 இருந்தது. நான் சொல்கிறேன், 2004 $0.35 trillion இருந்தது, 2014 $1.85 trillion டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் வரலாற்றில் 2004 to 2009 வரைக்கும் 9.7, 9.8, 9.6 தொடர்ந்து 3 ஆண்டுகள் மிகப்பெரிய வளர்ச்சி. அது வந்து இந்த 60 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்குறப்போ அந்த காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி போல் எப்பொழுதுமே ஏற்பட்டது. நிச்சயமாக ஆகையினால் இந்த நாட்டை வளர்த்ததில் வந்து காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட இந்த 70-75 ஆண்டுகளில் 54 ஆண்டுகள் நாங்கள் ஆண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாடு வளரலைன்னு யாரும் சொல்ல முடியாது. வளர்ச்சியில் சமநிலைத்தன்மை இல்லை. நண்பர் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி 1% கிட்ட வந்து 77%
சொத்து குவிந்திருக்கிறது. வந்து அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் முன்ன இந்திரா காந்தி காலத்தில் 50 கோடிக்கு மேலே இருந்தால் எம்ஆர்டிஎஸ் ஆக்டெல்லாம் போட்டாங்க, ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டோம், 50 கோடிக்கு மேலே போகக்கூடாதுன்னு இந்திரா காந்தி முற்போக்கு நடவடிக்கைலாம் எடுத்தாங்க, வங்கிகளை தேசியமயமாக்குனாங்க, கடும் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 77% இந்த நாட்டினுடைய வெல்த் ஒரு 1% பணக்காரர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் கனவு கண்ட இந்தியாவை மிகப்பெரிய அளவில் வந்து பாழடிக்கிற ஒரு நடவடிக்கையை பாஜக செய்கிறது. அதுவும் தமிழ்நாட்டிற்கு விரோதமாக, தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமாக வந்து இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல எந்த விதமான குறிப்பு. நிச்சயமா சார், நிச்சயமா இது வந்து மிகுந்த ஏமாற்றத்தை தருகிற ஒரு பட்ஜெட். நிச்சயமா ஆர்டி பிரபு, அதாவது ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறமா ஒரே தேர்தல் ஒரே மாதிரியான பரீட்சை வரைக்கும் ஒரே நாடு ஒரே மின்சாரம், மின்சாரம் தான் இன்றைக்கு நான் அங்கதான் இலவச மின்சாரத்தை ஒரே நாடு ஒரே மின்சாரம்னு அறிவிக்க வேண்டிய ஏன் வந்திருக்கீங்க? இதுதான் நான் ஏற்கனவே கேட்டேன், அந்த ஒட்டுமொத்தமா நீங்க அதிகார பரவலாக்கல்ங்கிறத தாண்டி மையப்படுத்துறீங்க அப்படின்னு ஏன் இந்த நிலையை நோக்கி செல்லணும்? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் இந்த திட்டத்தெல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்களே தவிர, நாட்டினுடைய வளர்ச்சி இல்லாமலாம் வந்து கொண்டு போகிறதுக்கான ஒன்றான திட்டங்கள் இது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மின்சாரங்கள் வந்து எல்இடி பல்புலாம் வந்துட்டு 35 கோடி எல்இடி பல்பு கொண்டு வரதுனால 1,18,354 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து மின்சாரத்துறையில் வந்து மிச்சப்படுத்த முடியும்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொரு துறையை சார்ந்ததிலும் பணத்தை எந்த அளவுக்குலாம் நம்ம சேவ் பண்ணலாம், இந்திய அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு பணத்தை நம்ம வந்து மிச்சப்படுத்தி கொண்டு வர முடியுன்ற விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தனியார் நிறுவனங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சமாக இந்த பட்ஜெட் வந்து அதிகமாக போய் வந்துட்டு சேர்றதா சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தனியாருடைய கம்பெனிகள் அதாவது வந்து இதெல்லாம் ஊக்கப்படுத்தும் போது தொழில்நுட்பத்தினுடைய அதாவது வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போறாங்களே தவிர, தனியார்கள் வந்துட்டு ஊக்கப்படுத்துறதுனால அவர்களுடைய சொத்து வளர்ச்சியோ பணத்தினுடைய அதிகரிப்பு அதிகரிக்கின்றதுலாம் கிடையாது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, பேங்க் சிஸ்டம் என்று வந்து கொண்டு வராங்க. எல்லாமே வங்கியின் மூலமா தான் பணத்தை செலுத்தணும், அதன் மூலமா தான் பணத்தை செலவழிக்கணும்ன்ற முறையில் தான் இந்த கார்டு சிஸ்டம் பணவர்த்தனையை வந்து குறைக்கிறாங்க. இந்த கார்டு மூலம் பரிவர்த்தனை எல்லாமே பணவர்த்தனை வந்து கண்டிப்பா குறைக்கிறாங்க. இந்த அரசு பிஜேபி அரசாங்கம் பதவியேற்ற காலத்திலிருந்து அவங்க அதிகமா சொல்றது என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, பண பரிவர்த்தனையை வந்துட்டு வங்கிகள் மூலமா தான் நீங்க கொண்டு போகணும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வந்துட்டு 1,00,000 ரூபாய் பணத்தை வந்துட்டு பேங்க்ல கொண்டு போறாங்கன்னு சொன்னா, அந்த 1,00,000 ரூபாய் பணம் அதாவது எந்த அளவுக்கு செலவு பண்றாங்கன்றத அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஒரு தனி மனிதனை கண்காணிக்கும் போது, தனி மனிதனுடைய கண்காணிக்கும் போதே அப்படி அந்த சூழ்நிலை ஏற்படுத்தும் போது தனியார் நிறுவனங்களை மத்திய அரசு நிச்சயமாக கண்காணிக்கும். இவர்கள் செய்யும் தவறுகளையும் நிச்சயமாக அரசு வந்துட்டு அதை கண்காணித்து அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி ஏழைகளை வந்துட்டு இந்த தனியார் நிறுவனம்லாம் முந்தைய ஆட்சி காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வருமானத்தெல்லாம் கை வச்சா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல், அரசை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையும் இல்லாமல் வரியை வந்துட்டு நேரடியாக இந்த வங்கியின் மூலமாக செலுத்துவதன் மூலம் வரி வந்துட்டு இந்திய அரசாங்கத்துக்கு வந்து சேர்றதுனுடைய விளைவு பல நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க இல்லைங்களா, நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க. சரி சார், நீங்களுடைய பார்வையில் நல்ல திட்டங்கள் நம்ம தொடர்ந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், இதில் இன்னொரு விஷயம் பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்தியாவிலே இதுவரையும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் முதல் முதலாக பெண் நிதியமைச்சரை வந்துட்டு இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க. இது தமிழகத்துக்கு தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்பது நமக்கு வந்து கிடைத்த மிகப்பெரிய ஒரு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். சம்பந்தம் பிறந்தது தமிழ்நாடு தானே, அப்துல் கலாம் வந்துட்டு இங்கே இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தார், அதற்காக வந்து தமிழகத்தை சார்ந்தது இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா, மறுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஸ்ரீரங்கத்தில் பிறந்த பெண்மணி மதுரை மதிப்பிற்குரிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவங்க தான். தமிழ்நாட்டில் இருந்துட்டு போயிட்டு இன்னைக்கு புறநானூரை தமிழகத்துக்கு வந்து பெருமை சேர்க்கும் வகையில் புறநானூருடைய பாடலை பாடினாங்களுக்கு தான் அந்த புறநானூர் பாடல் வந்து ஊழல் செய்யறவங்களுக்கு பொருந்தாது பொருந்தாது இல்ல பட்ஜெட் தான் நமக்கு எப்படின்னு புரியலையோ, புறநானூர் அது பாட்டு யாருக்காக சொன்னாங்க யாருக்குமே புரியல. ஊழல் செய்பவர்களுக்காக தான் சொன்னாங்க அந்த புறநானூர் பாடல் என்பதுதான் உண்மை. இது வந்து நமக்கு தமிழகத்துக்கு வந்து இந்த ஆட்சியில இருக்கிறவங்க தான் ஊழல் செய்ய முடியும். ரஃபேல்ல
ஊழல் செஞ்சாங்க. நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கு. பெரும்பாலான மாநிலங்கள்ல வந்து மின்வெட்டு கிடையாது. இதற்கு காரணம் வந்து ஏதோ 2014 அப்புறம் வந்த விஷயம் இல்ல. 2013 யூபிஐ கவர்மெண்ட்லயே ஒன் நேஷன் ஒன் கிரிட் வந்து 2013 சோலாப்பூர் ரைச்சூரியும் என்னைக்கு நினைச்சாங்களோ அன்னைக்கே ஒன் நேஷன் ஒன் கிரிட் வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க குஜராத் மேனுபேக்சர் பண்ணாலும் இங்க கொண்டுடலாம், நீங்க வெஸ்ட் பெங்கால மேனுபேக்சர் பண்ணாலும் இங்க கொண்டுடலாம். அது மட்டும் இல்லை, யூபிஐ வந்து ப்ரைவேட்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் ப்ரைவேட்டாக கொடுத்துறாங்க. நிறைய எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ஸ்லாம் ஜெனரேஷன் ஸ்டேஷன்ஸ்லாம் ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சீப்பாக கிடைக்குது. பவர் ஸ்பாட் மார்க்கெட்டில் வந்து 2.5 ரூபாய் தான் ஒரு யூனிட் இன்றைக்கி. இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பாஜக எடுத்தது எல்லா வீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன்னு சொல்றீங்க. மோடியோட கவர்மெண்ட் பண்ண விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே வந்து பூர்த்தி பண்ணல. இவங்க எல்லாம் வெளியில வந்து ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸ் லாங் டேர்ம் பர்ச்சேஸ் பிரைவேட் கம்பெனிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிகளே தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு சேர்ந்த கம்பெனிகளே உற்பத்தி பண்ணி இங்கே சுய தேவையெல்லாம் பூர்த்தியே பண்ணலை, எல்லாம் வாங்குறாங்க. இதெல்லாம் இந்த அமைச்சர்கள் சொல்றதெல்லாம் வந்து உண்மைக்கு ஒன் நேஷன் ஒன் கிரிட் வந்து யூபிஐ தான், பிரைவேட் பவர் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வந்து யூபிஐ தான். அதனால தான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நாட்டு முழுக்க எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இல்லாத இருக்கு. அதுதான் உண்மை. இது வந்து இந்த கனெக்ஷன் எடுத்துன்னு போறாங்க, அது ஒரு தொடர் நடவடிக்கை. எந்த கவர்மெண்ட்டாலும் பண்ணுவாங்க. நிச்சயமா சார், 2 மணி நேரம் 7 நிமிஷம் வந்து பட்ஜெட் அவங்க வாசிச்சாங்க அப்படிங்கிற தாண்டி 1 மணி நேரத்துக்குள்ள விவாதிச்சு முடிக்க முடியாதுங்கிறது தெரியுது. இருந்தாலும் சூழல் வந்து முடிச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை. 4 பேருக்கும் கருத்துக்களை முன்வச்சதற்கு நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.